வணக்கம் நண்பர்களே, இது டிஎன்பிசி குரூப் ஒன் மற்றும் குரூப் டூக்கான டெஸ்ட் அண்ட் ஆன்சரி. ஆக்சுவலாக வந்து எல்லாருமே என்ன கேட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா, ஒரே ஃபெயிலாக போடுங்க, ஏன்னா என்னால் ரெண்டு முறை வெயிட் பண்ணி பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த முறை டெஸ்ட்டும் ஆன்சருக்கையும் ஒரு சேர போடுறேன், சரிங்களா? இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க அப்படிங்கிறது, எப்படி எஃபெக்டிவாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுவும் வந்து லைவ் டெஸ்ட் தான். நீங்கள் லைவ் டெஸ்ட் கம்ப்ளீட் பண்ண பிறகு நீங்கள் அப்பப்பவே அடுத்தடுத்து இந்த ஒரு கேள்விக்கான ஆன்சர் அதுக்கு அடுத்ததே வந்துடும், நீங்கள் பார்த்து ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ நம்ம இப்போ டெஸ்ட்டுக்கு போகலாம். முதல்ல சிலபஸ் டிஸ்கஸ் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் சிலபஸ் தான் முக்கியம். என்னென்ன சிலபஸ் அப்படின்னு, ஜிஆர்பியில் பார்த்தீங்கன்னா லொக்கேஷன், ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் மான்சன், ரெயின்ஃபால், வெதர் அண்ட் கிளைமேட்டு, அப்புறம் வந்து மெம்பர்ஸ் ஆஃப் பாலிட்டியில் மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட். கொஞ்சம் ஹெவி சிலபஸ் தான், பட் இருந்தாலும் இன்னும் வேற வழி இல்லை. கண்டிப்பாக எக்ஸாம் வந்து டிசம்பர் மாதத்துலேருந்து கண்டிப்பாக வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சீக்கிரம் படித்தாகணும். ஸோ அதனால் கொஞ்சம் ஷார்ட்டாக பண்ணிட்டுருக்கேன். ஸோ சீக்கிரம் வந்து படிக்கணும், நிறையா படிக்கணும், அதனால் கேப் விடாம படிங்க. இந்த ஜியோகிராஃபியில பாத்தீங்க அப்படின்னா லொகேஷன், பிசிக்கல் ஃபீச்சர்ஸ், மான்சன், ரெயின்ஃபால் அண்ட் வெதர் அண்ட் கிளைமேட், 11th ஸ்டாண்டர்ட் சோலார் சிஸ்டம் ஆன் தி எர்த், சூரிய குடும்பம் மற்றும் பூமி. இது வந்து இந்த லெசன் பாத்தீங்கன்னா ஒரு 13 லெசன் வரும் உங்களுக்கு. ஸோ இதை பார்த்துக்குங்க. இதுதான் வந்து இதோட சிலபஸ் சப்போஸ் இந்த வீடியோ முதல் முதல்ல பார்க்குறவங்களா இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, சிலபஸை நீங்கள் ஆல்ரெடி நான் சிலபஸ் தனியாக கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை பார்த்துட்டு நீங்கள் நோட் பண்ணிவிட்டு அந்த லெசன்ஸ்லாம் படிச்சுட்டு கூட அட்டன் பண்ணலாம். கொஞ்சம் சீட்டிஸ் அட்டன் பண்ணுங்கள். இது பாலிட்டி, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டு, 20, 21, 23 மற்றும் 24 போன இதோட கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இந்த டைம் வந்து இந்த நாலு டாபிக்ஸ் ஏதோ 30 பேஜ் தான் வரும். ஸோ இது லக்ஷ்மிகாந்த் புக்லேருந்து எடுக்கப்பட்ட அந்த டாபிக்ஸு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, முதல் கேள்வி நாம என்ன பார்க்குறோம், ஃபர்ஸ்ட் கொஸ்டினே பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டுக்கு போவோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்தியன் பாலிட்டி, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட், அதாவது பின்வரும் கூற்றுகளை கவனியுங்க, எது கரெக்ட்ன்னு கேட்டிருக்கேன். எப்படி எது கரெக்ட்ன்னு கேட்டிருக்கேன், த பிரசிடன்ட் கேனாட் ஃபங்க்ஷன் வித்தவுட் த யூனியன் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர், அதாவது யூனியன் கவுன்சில் ஆஃப் அமைச்சர்கள் இல்லாமல் குடியரசுத் தலைவர் செயல்பட முடியாது. அடுத்து சொலிசிட்டர் ஜெனரலின் ஹையஸ்ட் லீகல் அத்தாரிட்டி ஆஃப் யூனியன் கவர்மெண்ட், ஆக்சுவலா உயர்ந்த சட்ட அதிகாரம் யார்கிட்ட இருக்குன்னா சொலிசிட்டர் ஜெனரல்கிட்ட இருக்குதுன்னு நான் சொல்லியிருக்கேன். அடுத்தது மூணாவது, தி யூனியன் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் கேன் ஃபங்க்ஷன் ஃபார் த சம்டைம்ஸ் ஈவன் ஆஃப்டர் டெத் ஆர் ரெசிக்னேஷன் ஆஃப் த பிரைம் மினிஸ்டர், அதாவது நான் வந்து ஒரு பிரதமர் வந்து ரிசைன் பண்ணிட்டாரோ இல்லை இறந்துட்டாரோ, ரெண்டு கான்செப்ட், டெத் ஆர் ரிசைனேஷன் ரெண்டும் நடந்தாலும் யூனியன் கவுன்சில் மினிஸ்டர் ஃபங்க்ஷன்ஸ் கன்யூ பண்ணலாம். இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் ஒன்லி த ஹோம் மினிஸ்டர் கேன் ப்ரொசைட் ஓவர் எமர்ஜென்சி மீட்டிங் ஆஃப் த யூனியன் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர். ஸோ இதுல எது சரின்னு கேட்டிருக்கேன், பார்க்கலாங்களா? ஒரு ஃபர்ஸ்ட் மட்டும்தான் சரி. என்னது, அதாவது யூனியன் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இல்லாம யாரு செயல்பட முடியாது, பிரசிடென்ட் செயல்பட முடியாது, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். மீதி ரெண்டாவது தவறு, ஏன்னா லீகல் அத்தாரிட்டி ஆஃப் யூனியன் கவர்மெண்டோட ஹெட் பாத்தீங்கன்னா யாரு, சுப்ரீம் கோர்ட், ஓகேங்களா? ஸோ தேர்டு ஒன் பார்த்தீங்கன்னா ரிசைனேஷன் பிரைம் மினிஸ்டர் பண்ணிட்டாங்கன்னா யூனியன் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் கலைக்கப்பட்டதா அர்த்தம். அடுத்தது ஆப்சன்ஸ் ஆஃப், அதுக்கப்புறம் யாரை வந்து நாம நிர்ணயிக்கலாம், பிரைம் மினிஸ்டரா நிர்ணயிக்கலாம்னு சொல்லிட்டு தற்காலிக அரசோட தலைவரா யார் இருப்பாங்கன்னா பிரசிடண்டா இருப்பாரு. ஸோ அவரு தான் வருவாரு. தி ஆப்சன்ஸ் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் ஒன்லி த ஹோம் மினிஸ்டர் கேன் ப்ரொசைட் ஓவர் எமர்ஜென்சி மீட்டிங், இந்த மாதிரி ஒரு விஷயமே நடக்காது. ஸோ ஃபோர்த் ஒன் இஸ் ராங், ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ரைட், ஓகேங்களா? சே நல்லா கிளியரா தெரிஞ்சுக்கங்க. அடுத்த குவெஸ்டினுக்கு போவோம். அக்கார்டிங் டு ஆர்டிகல் 74 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ரிலேட்டட் டு அட்வைஸ் டெண்டர்ட் பை மினிஸ்டர் டு த பிரசிடென்ட் வுட் பி கரெக்ட், அரசியலமைப்பின் 74வது பிரிவின் படி குடியரசு தலைவருக்கு அமைச்சர்கள் அளித்த ஆலோசனை குறித்து பின்வரும் அறிக்கைகளில் எது சரியானது. It shall not be
inquire into the any court, it can be inquire into the Supreme Court, it can be inquire into all the court, it can be inquire into the High Court. எந்த நீதிமன்றத்தாலும் விசாரிக்கப்படக்கூடாது. இது உச்ச நீதிமன்றத்தில் விசாரிக்கப்படலாம், எல்லா நீதிமன்றங்களிலும் விசாரிக்கப்படலாம், உயர் நீதிமன்றங்களில் விசாரிக்கப்படக்கூடாது. சோ என்ன கேள்வி நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஒரு குடியரசுத் தலைவருக்கு ஒரு சட்ட ரீதியான இல்ல பர்சனலா ஏதோ ஒரு விஷயம், சம்திங் எல்ஸ், எதுவா இருந்தாலும் அமைச்சர்கள் ஆலோசனை வழங்கலாம். அந்த மாதிரி வழங்கப்பட்ட ஆலோசனை குறித்து நான் யார்ட்டையும் சொல்லணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு இருக்குது. பட் இதுல நாலுல எது வந்து சரி? ஆன்சர் ஆன்சர் வந்து தெரிஞ்சவங்க உடனே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சோ அக்ராடிங் டு ஆர்டிகல் 74, அதாவது எந்த நீதிமன்றத்திலும் விசாரிக்கப்படக்கூடாது. நீங்க இதுக்கு முன்னாடி நாங்க என்ன செய்யணும்னா, ஆர்டிகல் 74 அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நீங்க என்னது ஆர்டிகல் 74 படி, நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல ஆர்டிகல் 74னா என்ன, எதற்காக பயன்படுத்துறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். There shall be council of the minister with the prime minister to heart at the head of aid and advice to the president, who shall they exercise the function act of the act in accordance with such advice, provide that president may recur the council of minister to reconsider such advice either generally or otherwise, and the president shall act as a accordance with the advisor tender after such reconsideration. The question whether any and if so what advice was tendered by minister to the president shall not be inquired into any court. சரிங்களா, குடியரசுத் தலைவருக்கு உதவி மற்றும் ஆலோசனை வழங்கும் பொருட்டு பிரதம மந்திரியுடன் ஒரு அமைச்சரவை இருக்க வேண்டும். அவர் தனது பணியை செயல்படுத்துவதில் அத்தகைய ஆலோசனைக்கு இணங்கி செயல்பட வேண்டும். ஆக்சுவலா ப்ரொவைட் த பிரசிடன்ட் மே ரெக்யூர் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் ரீகன்சர் சச் அட்வைஸ், அதாவது அந்த குடியரசுத் தலைவர் என்ன செய்யலாம், ஆலோசனை பொதுவா எடுத்துக்கலாம் இல்ல வேறு வகையா பரிசீலனை செய்ய வேண்டும் என்று அமைச்சரவைக்கே வேண்டல. நான் ஒரு விஷயத்தை எடுத்திருக்கேன், சோ இந்த சட்டத்தை நான் இயற்றணும், இந்த சட்டத்தை எப்படி இயற்றலாம்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ண, அமைச்சரவைக்கே அட்வைஸ் கேட்கலாம், அவங்களோட ஆலோசனையை கேட்கலாம், அதை மறுபரிசீலனை செய்ய சொல்லலாம். இப்ப ராஜ்யசபால ஒரு சட்டம் இயற்றத்துக்காக பில் பாஸ் பண்ணிட்டாங்கன்னா திரும்ப அந்த பில்லை கொண்டு போயிட்டு நான் என்ன பண்ண, குடியரசுத் தலைவருக்கு சைனுக்கு வைக்கும் பொழுது அதை அவருக்கு வந்து டவுட்டா இருக்கிற பட்சத்துல அதை என்ன செய்யலாம், திரும்ப அவங்களுக்கு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க, அந்த மினிஸ்டர்ஸ் கொடுத்து இத வந்து என்ன செய்யலாம், திரும்ப அதாவது ரீகன்சிடரேஷன், அதாவது ரீகன்சிடரேஷன் என்ன அர்த்தம், மறு பரிசீலனை செய்யலாம். சரிங்களா, எ க்வெஸ்சன் வெதர் எனி, அதாவது எந்த எப்படி என்ற எந்த கேள்வியும் நீதிமன்றம் விசாரிக்கப்படக்கூடாது என்றும், எந்த அதாவது எந்த அமைச்சர் என்ன சொன்னாங்க அது மாதிரி சொல்லிட்டு, இப்ப நான் அந்த பைலுக்கு இப்ப நான் வந்து அந்த சட்டம் வந்து பாஸ் பண்றதுக்கு நான் எடுத்து வச்சிருக்கேன், நான் வந்து கோர்ட்ல ஸ்டேஆர்டர் வாங்கறதுக்காக அந்த சட்டத்துக்கு எதிராக நான் ஸ்டேஆர்டர் வாங்கறதுக்கு ஒரு கோர்ட்ல நான் போட்டிருக்கேன், சப்போஸ் அத வந்து பிரசிடன்ட் வந்து சைன் பண்ணிட்டாரு, அத வந்து சட்டம் ஆயிடுச்சு அப்படின்னும் பொழுது நான் என்ன பண்ண முடியாது, அந்த குடியரசுத் தலைவரை வந்து ஏன் இந்த சட்டத்தை நிறைவேற்றினீங்க, யாரும் ஆலோசனையில நிறைவேற்றதுன்னு சொல்லிட்டு எந்த கேள்வியும் கேட்க முடியாது. ஆர்டிகல் 74, ஓகேங்களா, அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். தேர்ட் க்வெஸ்சன், ஹவ் ஆர் த சேலரி அண்ட் அலோன்ஸ் ஆஃப் த யூனியன் மினிஸ்டர் டிட்டர்மின், அதாவது மத்திய அமைச்சர்களின் சம்பளம் படிகள் எப்படி நிர்ணயிக்கப்படுகின்றன, யாரால் நிர்ணயிக்கப்படுகின்றன அப்படின்னா பாராளுமன்றம், பை த பார்லிமெண்ட், ஓகேங்களா. சோ அடுத்த க்வெஸ்சன், விச் ஆஃப் த ஃபாலோயிங் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஹேஸ் ஹாவ் மேட் அ டிசிஷன் ஆஃப் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்
பைண்டிங் அண்ட் த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. பின்வரும் அரசியலமைப்பு திருத்த சட்டத்தில் எது இந்திய குடியரசுத் தலைவரை கட்டுப்படுத்தும் அமைச்சரவையின் முடிவுகளை எடுத்திருக்கிறது? இப்ப வந்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் சட்ட திருத்தம் ஞாபகம் வச்சுக்கீங்க, டிசிஷன் டு கவுன்சில் மினிஸ்டர் பைண்டிங் த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, சரிங்களா? இப்ப இது எந்த அமெண்ட்மெண்ட் கேக்குறாங்க, அதாவது நமக்கு நல்லா தெரியும் இந்த அமெண்ட்மெண்ட் வந்து ரொம்ப ஃபேமஸ், 42 மற்றும் 44வது சட்ட திருத்தம். ஆன்சர் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன், கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. 5வது கேள்வி, விச் ஆஃப் த ஆர்டிகல்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா ஆர் ரிலெவன்ட் டு அனாலிசிஸ் கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன் தட் டீல்ஸ் வித் ரிலேஷன்ஷிப் ஆஃப் த பிரசிடென்ட் வித் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் உறுப்புரைகளில் எது குடியரசுத் தலைவரின் அமைச்சரவைக்கும், கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன் தட் டீல்ஸ் வித் ரிலேஷன்ஷிப் வித் பிரசிடென்ட் வித் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர், சரிங்களா? அவங்க ரெண்டு பேருக்கு இருக்க ரிலேஷன்ஷிப் பத்தி பேசுறது எந்த ஆர்டிகல்னு கேக்குறாங்க. சோ நம்ம இப்ப 74 பார்த்திருக்கோம், இதோட ஆன்சர் என்னவா இருக்கும்? 74 இருக்குது. சோ இந்த மாதிரி கேள்வி கேட்கும்போது நம்ம 74 தெரியும். சோ இந்த உறவுகள் பத்தி பேசும்போது 74 உறவுகள் பத்தி பேசுது, நம்ம ஆன்சர் பண்ணியாச்சு. அடுத்தது 75னா என்ன, 78னா என்ன, அதை நாம பார்க்கணும், சரிங்களா? 75னா என்ன, 78னா என்ன, ஏன்னா 74 ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஸோ 75 மற்றும் 78 பத்தி நம்ம டீட்டெயில் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். இது ஆர்டிகல் 75 கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா 1949. ஆக்சுவலாக வந்து ஆர்டிகல் 75 வந்து அட்டாச் பண்ணது வந்து 1949. ஸோ அதனால தான் இந்த இயரும் கொடுத்துருக்கேன். ஸோ வாட் இஸ் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் ஆஸ் அ மினிஸ்டர், ஆக்சுவலாக மினிஸ்டருக்கும் பிரசிடென்ட்டுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். த பிரைம் மினிஸ்டர் ஷெல் பி அப்பாயின்மெண்ட் பை த பிரசிடென்ட் அண்ட் அதர் மினிஸ்டர் ஷெல் பி அப்பாயின்டட் பை த பிரசிடென்ட் ஆன் த அட்வைஸ் ஆஃப் த பிரைம் மினிஸ்டர். ஆக்சுவலாக வந்து பிரைம் மினிஸ்டர், அதாவது பிரசிடென்ட் வந்து பிரைம் மினிஸ்டர் அதாவது அப்பாயின்மெண்ட் பண்ணுறாரு, பிரசிடென்ட்டோட ஆலோசனை பேர்ல மினிஸ்டர்ஸ பிரைம் யார் பண்றாங்க, பிரசிடென்ட் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவார், அட்வைஸ் த பிரைம் மினிஸ்டர். எ மினிஸ்டர் ஷெல் ஹோல் ஆஃபீஸ் டியூரிங் த பிளஷர் ஆஃப் த பிரசிடென்ட், அதாவது எது வரைக்கும் பிரசிடென்ட் வந்து சாட்டிஸ்ஃபையா இருக்கிற வரைக்கும் மினிஸ்டர்ஸ் வந்து அவங்க வந்து கன்யூ பண்ணலாம். கவுன்சில் ஆஃப் த மினிஸ்டர் ஷெல் பி கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ஹவுஸ் ஆஃப் த பீப்புள். இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் பொறுத்த வரைக்கும் யாருக்கு இந்த ஹவுஸ் ஆஃப் பீப்புள்ஸ் இந்த கூட்டத்தோட இருக்கும் முழு, அதாவது அந்த ராஜ்யசபாக்கு முழுக்கும் அவங்க எல்லாம் கலெக்டிவ்லி அவங்க தான் ரெஸ்பான்சிபிள். பிஃபோர் மினிஸ்டர் என்டர் அப்பான் ஹிஸ் ஆஃபீஸ் த பிரசிடென்ஷியல் அட்மினிஸ்ட்ரேட்டர் டு ஹிம் அண்ட் ஓத் ஆஃப் த ஆஃபீஸ் அக்ரேசி அக்ரார்டிங் டு ஃபார்ம் செட் அவுட் ஃபார் த பர்பஸ் ஆஃப் தேர்ட் ஷெட்யூல், மூன்றாவது அட்டவணைப்படி, சரிங்களா? அவங்களுக்கு தேவையான உறுதிமொழிகளை என்ன பண்றாரு, பதவி ஏற்பு படிவம்னு சொல்லுவோம், அவங்க வந்து மூன்றாவது அட்டவணைப்படி சொல்லப்பட்ட அத்தனை விஷயத்தை வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க, மினிஸ்டர்ஸ் அதாவது அவங்க மினிஸ்டர் பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடி அந்த ஓத் அதாவது உறுதிமொழி ஏற்கணும். ஏ மினிஸ்டர் ஹூ எனி பீரியட் ஆஃப் த 6 கன்சிகூட்டிவ் மந்த்ஸ் இஸ் நாட் மெம்பர் ஆஃப் ஈதர் ஹவுஸ். இப்ப பிரைம் மினிஸ்டர் வந்து ஒருத்தரை ஏ அப்படிங்கிறவரை வந்து நான் என்ன ரெக்கமெண்ட் பண்றாரு, எதுக்கு என்ன என்னவா இருக்கிறதுக்காக, மினிஸ்டரா இருக்கிறது கவுன்சில் ஆஃப், அதாவது கவுன்சில் ஆஃப், அதை சொன்னோம் இல்லைங்களா, அது என்னது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், அந்த கவுன்சில்ல மினிஸ்டரா இருக்கிறதுக்கு. பட் அவங்க ரெண்டு அவையிலையும் வந்து என்னவா இல்லை மெம்பரா இல்லைன்னா 6 மாசத்துக்குள்ள மெம்பரா ஆயிடணும், இல்லாட்டி அவங்களுடைய மினிஸ்டர் பதவி என்ன ஆயிடும் உங்களுக்கு, எக்ஸ்பிரி ஆயிடும். தி சேலரி அண்ட் அலவுன்ஸ் ஆஃப் த மினிஸ்டர் ஷெல் பி சச் அஸ் பார்லிமெண்ட் மே ஃப்ரம் டைம் டு டைம் பை லா டிட்டர்மன் அண்ட் அன்டில் த பார்லிமெண்ட் சோ டிட்டர்மனன்ட் ஷெல் பி ஸ்பெசிஃபைட் இன் தி 2nd ஷெட்யூல் ஆஃப் த அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா. ஸோ இப்போ வந்து மினிஸ்டரோட சேலரிஸ் பத்தி பேசுறோம். இந்த சேலரி யார், சம்பளம் மற்றும் படி, இதை பத்தி அவ்வப்போது என்னது அப்பப்பவே டிட்டர்மினன்ட் டைம் டு டைம்னா அவ்வப்போது அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி அந்த லா அப்போ வந்து பார்லிமெண்ட்ல என்ன லா பாஸ் பண்ணியிருக்காங்களோ
அதுக்கேற்ற மாதிரி அந்த அலவுன்ஸை வந்து டிட்டர்மைன் பண்ணுவாங்க. இதை வந்து தீர்மானிக்கிறது வந்து பாராளுமன்றமே தீர்மானிச்சுக்கலாம். இதை ஸ்பெசிஃபை பண்ணுறது யாரு, எதில் இருக்கு, செகண்ட் ஷெட்யூலில் தான் இவங்களுடைய சேலரி பற்றிய டீட்டெயில்ஸ் இருக்கு. யாரோட சேலரி, மினிஸ்டர்ஸ் சேலரி, சரி, அட்டார்னி ஜெனரலா ஃபார் இந்தியா, ஓகேங்களா, கிளியருங்களா? 75 ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து 78 பார்க்கலாம். A duties of Prime Minister as respect to furnishing the information to the President, etc. It shall be duty of the Prime Minister. அதான் ஆர்டிக்கல் 78 Prime Minister டியூட்டியை பற்றி பேசுது. அந்த அதாவது Prime Minister வந்து பிரசிடென்ட்டோடு எந்த அளவுக்கு எப்படி இருக்கணும், the communication of the President, all decision to Council of Minister related to the administration and the affairs and union proposal of லெஜிஸ்லேஷன், எந்த சட்டமன்றத்தில் என்ன மாதிரியான ப்ரப்போசல் பாஸ் பண்ணினாலும் அதை வந்து யார்கிட்ட தான் நீ பர்மிஷன் வாங்கணும், பிரசிடென்ட்ட. டு ஃபர்னிஸ் சச் இன்ஃபர்மேஷன் ரிலேட்டிவ் டு அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் த அஃபயர் ஆஃப் த யூனியன் அண்ட் ப்ரப்போசல் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் லெஜிஸ்லேஷன் ஆஸ் அ பிரசிடென்ட் மே கால் ஃபாரன். If the President so requires to submit for the consideration of the Council of Minister any matter on which decision has been taken by the Minister but which not be considered by the Council. Chapter 2, Parliament General. Actually, Chapter 2 தான் இதை பற்றி பேசுது, ஓகேங்களா? ஸோ இது வந்து ஆர்டிக்கல் 78 பார்த்தீங்கன்னா PM பிரசிடென்டோட ரிலேஷன்ஷிப் பற்றி பேசுது, சரிங்களா? ஸோ அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் நான் நம்புகிறேன். அடுத்த கேள்வி, அக்கௌண்டபிலிட்டி ஆர் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த பிரைம் மினிஸ்டர் அண்ட் கேபினெட் டு த லோக்சபா இஸ், பிரதமர் மற்றும் அமைச்சரவையின் பொறுப்பு அல்லது பொறுப்பு அதாவது மக்களவை பொறுப்பு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. நேரடியாக இருக்கும், தொடர்ச்சியாகவும் இருக்கும், கலெக்டிவாகவும் இருக்கும். அதாவது பிரதமர் இருக்காங்களே அவங்களும் லோக்சபாவில் இருக்க கேபினெட் இருக்கிற மினிஸ்டர்ஸோ ரெஸ்பான்சிபிள் எப்படி இருக்கும், டைரக்டாக இருக்கும், கண்டினியூஸாக இருக்கும், கலெக்டிவாக இருக்கும், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் யோசிக்கிற மாதிரியான கேள்விகள் கேட்கலாம். அசர்டன் ரீசன் கொஸ்டின், அசர்டன் ரீசன் கொஸ்டின், தி கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த கேபினெட் சிக்னிஃபை யுனைட்டி அண்ட் கோஆர்டினேஷன் அமங் த மெம்பர் ஆஃப் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர். Reason, it is a prerogative of the Prime Minister to select or drop off member of the Cabinet. அமைச்சரவையின் கூட்டு பொறுப்பு அமைச்சரவையின் உறுப்பினர்களுக்கிடையே ஒற்றுமை மற்றும் ஒருங்கிணைப்பை குறிக்கிறது. இதை பற்றி பேசும் பொழுது இதுக்கு என்ன ஆன்சர்னு சொல்லிட்டு யோசிச்சு சொல்லுங்க. அமைச்சரவையின் உறுப்பினை தேர்ந்தெடுப்பதில் அதை கைவிடுதல்னா என்ன பண்ணலாம், அவங்களை வெளியிப்போம் அப்படின்னு சொல்லலாம், டிராப், சரிங்களா, என்பது பிரதமரின் அவங்களுடைய தலையாய கடமை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். ஸோ இதுக்கு என்ன ஆன்சரா இருக்கும், போத் ஏ அண்ட் ஆர் இஸ் இண்டிவிஜுவலி ட்ரூ பட் ஆர் இஸ் நாட் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. தி கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் கேபினெட் சிக்னிஃபிகன்ஸ் யுனைட்டி அண்ட் கோஆர்டினேஷன் அமங் த மெம்பர் ஆஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர், சரிங்களா, ஒற்றுமையா இருக்கணும் அவங்க ஒற்று. ஆக்சுவலா இது ரெண்டுமே சரிதான், ஆனால் வந்து ஒன்றுக்கு ஒன்று எக்ஸ்பிளனேஷன் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கேன். எட்டாவது கேள்வி, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ப்ரொவிஷன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா இஸ் பிரின்சிபல் ஆஃப் த கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிள் ஆஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் என்ஷரைண்டு. இந்தியா அரசியலமைப்பு சட்டத்தில் பின்வரும் சரத்துகளில் எது அமைச்சரவையின் கூட்டு பொறுப்பு கோட்பாடு என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. நான் சொல்லியிருக்கேன் அமைச்சரவையின் கூட்டு பொறுப்பு எதா இருக்கும், 75 பார்த்துருக்கோம், ஆமா தானே, எல்லாம் சேர்ந்து பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டரும் கேபினெட் மினிஸ்டர் எல்லாம் சேர்ந்தா தான் பண்ண முடியும். ஸோ இதை பத்தி நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஸோ அடுத்த கேள்விக்கு போவோம். ஒன்பதாவது கேள்வி, There shall be Council of Minister with the Prime Minister to head to aid advise the President who shall be exercise the function act as according with such advice. The provision in the Constitution has been laid down by which one of the following Constitutional Amendment Act. Actually, answer வந்திருச்சு. குடியரசுத் தலைவருக்கு உதவி மற்றும் ஆலோசனை வழங்க பிரதம மந்திரியுடன் கவுன்சில் ஆஃப் மெம்பர்ஸ் இருப்பாங்களா, மினிஸ்டர்ஸ் இருப்பாங்களா, அமைச்சர் இருத்தல் வேண்டும்,
அவர் அதன் பணிகளை செயல்படுத்துவது அத்தகைய ஆலோசனைக்கு ஏற்ப செயல்பட வேண்டும். பின்வரும் அரசியல் எதை நான் முன்னாடி சொல்லிட்டேன், 42 மற்றும் 44 சொல்லியிருக்கேன், இது வந்து 42 மட்டும் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி வித்தியாசமான கேள்விகளை நம்ம கேட்பாங்க. அடுத்த கேள்வி 10வது. ஆர்டிகல் 74 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ப்ரொவைட், யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்க இதுக்கு. இதை பத்தி ஆல்ரெடி நிறைய டிஸ்கஸ் பண்ணியாச்சு, நீ படிச்சு காட்டின அவசியம் இல்லை, எது சரி எது தவறு அவ்வளவுதான். ஆன்சர் பார்க்கலாங்களா? ஆர்டிகல் 74 பார்த்தாச்சிங்கிறதுனால நான் உங்களுக்கு ஆன்சர் மட்டும் கொடுத்துருக்கேன். அடுத்தது 11வது. அக்ராரிங் டு கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, இஃப் த பிரசிடென்ட்ஸ் ஆர் ரெக்யூர்ட், இட் ஷெல் பி டியூட்டி ஆஃப் த பிரைம் மினிஸ்டர் டு சப்மிட் ஃபார் த கன்சிடரேஷன் ஆஃப் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் எனி மேட்டர் on which decision has been taken by the minister but which has not been considered by the council, this ensued. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி குடியரசுத் தலைவர் எவ்வாறு வேண்டுமென்றால் அமைச்சரவையின் மீது ஒரு அமைச்சர் முடிவு எடுத்திருந்தாலும் அதன் பேரவையால் பரிசீலிக்கப்படாத அமைச்சரவையின் பரிசீலிக்கான அமைச்சரின் பரிசீலிக்காக இல்லாத ஒரு விஷயத்தை சமர்ப்பிப்பது பிரதமரின் கடமை. அக்ரார்டிங் டு கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, பிரசிடென்ட்ஸ் ஆர் ரெக்யூர்ட் ஷெல் பி டியூட்டி ஆஃப் த பிரைம் மினிஸ்டர் டு சப்மிட் ஃபார் த கன்சிடரேஷன் ஆஃப் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் எனி மேட்டர் ஆன் த டிசிஷன் ஹாஸ் பீன் டேக்கன் பை மினிஸ்டர் பட் நாட் பி கன்சிடர்ட் பை த கவுன்சில். ஸோ மினிஸ்டர்ஸ் எல்லாம் முடிவு பண்ணி ஒரு பயில ரெடி பண்ணிட்டாங்க, பட் கவுன்சில் வந்து அதை வந்து கன்சிடர் பண்ணலை. ஸோ அப்போ என்ன மாதிரியான முடிவுகளை பிரசிடென்ட் வந்து எடுப்பாங்க, சரிங்களா? ஆன்சர் பார்க்கலாங்களா? கூட்டு கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிலிட்டி, இது பேர் என்ன சொல்லுவாங்க, கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிலிட்டி. பிரசிடென்ட் தனியா நினைக்கிறதையும் என்ன பண்ண முடியாது, கொண்டு போக முடியாது. பிரைம் மினிஸ்டர் தனியாக நடக்கக்கூடிய விஷயத்தையும் கொண்டு போக முடியாது. இது எல்லாமே என்னது, கூட்டு பொறுப்பு தான், இது கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிலிட்டி தான் இதுக்கு ஆன்சர். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட், பின்னாடி இருக்கிற நான் இந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சு படிச்சு பாருங்க எது ஆன்சராக இருக்கும், கரெக்ட் எது. All decision of council of minister related to administration of the union must be communicated to the president. Actually on the council of minister related to administration or admission nirvaga sambandhapatta edho or vishayatha enna pandra communicate with president oda communicate pannu ella decision edutha endha decision eduthalum edha pathi nirvaga sambandhapatta endha decision eduthalum kandipa yaroda alochane venum president oda alochane venum gnadhu mudhal. The president can call for the information relative to the proposal of legislation. சட்டமீட்டுவதற்காக முன்மொழியப்பட்ட தொடர்பான தகவல்களை ஜனாதிபதியிடம் கோரலாம். The president can call for the information relative to proposal of legislative. ஏதாவது ஒரு சட்டத்தை இயற்றணும், அதுக்கு வந்து என்ன செய்கிறேன், பிரசிடண்ட்டை கண்டிப்பாக என்ன பண்ணணும், கூட்டு சேர்த்துக்கணும். The president can direct any matter of the decision has been taken by the minister should be placed before the council of minister. ஒரு அமைச்சரவையினால் எடுக்கப்பட்ட முடிவுகள் எதனையும் அமைச்சரவை, அதாவது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் இருக்காங்களே, யாரு கீழே கண்ட்ரோலில் இருப்பாங்க, பிரசிடென்ட் கீழே கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்கிட்ட என்ன பண்ண முன்வைக்க வேண்டும் என்று கண்டிப்பாக வைக்கணும், வச்சு அதை என்ன பண்ணணும், குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுக்கணும், சரிங்களா? குடியரசுத் தலைவர் கொடுக்கறதுக்கு முன்னாடி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்கிட்ட கண்டிப்பாக அதை வந்து என்ன செஞ்சுருக்கணும், பிளேஸ் பண்ணியிருக்கணும். த பிரசிடென்ட் ஹாஸ் right to address the sent message to the council of the minister to elect specific information. குறிப்பிட்ட தகவல்களை பெற அமைச்சர்கள் சபைக்கு உரையாற்றுவதற்கும் செய்திகள் அனுப்புவதற்கும் ஜனாதிபதிக்கு உரிமை உண்டு. ஆன்சர் என்னவா இருக்கும் யோசிங்க. 1, 2, 3 சரி, 4வது தவறு.
A president has right to address to send message of the council minister elect specific information. Saringla Medialame Sari. Adhu Kelvi Padimunavadi Kelvi Pakla. Who said that the cabinet is the pivot around which is a whole political machinery revolve? முழு அரசியல் இயந்திரமும் சுழலும் அமைச்சரவைத்தான் என்று சொன்னது யாரு அப்படின்னா ஜான் மெரிட்டோ அப்படிங்கிறவரு. 15th கேள்வி, சீஃப் மினிஸ்டர் ஆஃப் ஆல் ஸ்டேட் ஆஃப் எக்ஸ் ஆஃபீஸோ மெம்பர்ஸ் ஆஃப் ஃபைனான்ஸ் கமிஷன், பிளானிங் கமிஷன், நேஷனல் டெவலப்மெண்ட் கமிஷன், அனைத்து மாநிலங்களின் அவைகள் அந்த மாநில முதலமைச்சர் வந்து பின்வரும் பதவியின் உறுப்பினர். யார் எதோடைய ஒரு கமிட்டி போடுவாங்க, அந்த கமிட்டியோட மெம்பர்ஸாக இருப்பாங்க. ஃபைனான்சியல் கமிட்டி, பிளானிங் கமிட்டி, நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில், இன்டர் ஸ்டேட் கவுன்சில். ஆன்சர், ஆன்சர் என்ன? நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் தான். சரிங்களா, தேசிய அபிவிருத்தி சபை இல்லாட்டி நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில்னு தமிழில் வேணா இங்கிலீஷில் ஞாபகம் வச்சுக்கங்க. மினிஸ்டர்ஸ் இன் டிட்டர்மினன்ட் பை, மினிஸ்டர் எதை வச்சு செலக்ட் பண்ணுவாங்க? இப்படி ஒக்கே ஒரு விஷயம் கேட்டிருக்காங்க, இதுக்கு ஆன்சர் என்ன பண்ண போறீங்க? ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ், ஓகேங்களா, அதாவது மாநில சட்டசபையில். தி சீஃப் மினிஸ்டர் ஆஃப் த ஸ்டேட், அதாவது சீஃப் மினிஸ்டர் தவறாக கொடுத்த சீஃப் மினிஸ்டர் ஆஃப் த ஸ்டேட் என்ன அர்த்தம்? நம்மளுடைய முதலமைச்சர். இஸ் எலக்டட் பை த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, சட்டமன்றத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அப்பாயிண்ட் த மெம்பர் ஆஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர், அமைச்சரவையின் உறுப்பினர்கள் நியமிக்கிறார்கள். Determine the strength of the Council of Ministers, அமைச்சரின் பலத்தையே தீர்மானிக்கும். Determine the salary of the Council of Ministers, அமைச்சர்களின் சம்பளத்தை நிர்ணயிக்கிறது. Answer, comment boxல comment பண்ணுங்க குயிக்கா. ஆச்சா குயிக்கா குயிக்கா, ஆன்சர் தேர்ட் ஒன்லி, டிட்டர்மினன்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர். இதுக்கு அர்த்தம் புரியும் நினைக்கிறேன், சிம்பிளாக சொல்கிறேன். சிஎம் எப்படி இருக்கும்? நம்ம மக்களானது தேர்ந்தெடுக்கக்கூடிய எம்எல்ஏஸ் இருக்காங்கல்ல, எம்எல்ஏஸோட ஸ்ட்ரென்த்தை பொறுத்து தான் நான் என்ன பண்ணுவேன், அவங்களுடைய தலைவரை தான் சிஎம்மா இது பண்ணுவேன். என்னவா பண்ணுவேன்? சிஎம்மா வந்து நான் என்ன செய்வேன், அவங்க வந்து செலக்ட் பண்ணி அந்த யார் பெரும்பான்மையாக ஜெயிக்கிறாங்களோ அவங்களுடைய கட்சியின் தலைவர் தான் சீஃப் மினிஸ்டர், மாநிலங்களின் முதலமைச்சராக இருப்பாரு. 18, எ மினிஸ்டர் இன் ஸ்டேட் இஸ் இண்டிவிஜுவலி ரெஸ்பான்சிபிள் டு த, ஒரு மாநிலத்தில் உள்ள ஒரு அமைச்சர் பின்வரும் நிலைக்கு தனிப்பட்ட முறையில் பொறுப்பாளியாக இருக்கிறார். எ மினிஸ்டர் இன் ஸ்டேட் இன் வித் இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிள், ஏதாவது ஒரு ஸ்டேட்டோட மினிஸ்டர், ஒரு மாநிலத்தில் உள்ள ஒரு அமைச்சர், முதலமைச்சர்னு வச்சுக்கலாம். ஆன்சர் சொல்லுங்க, ஆன்சர் சொல்லுங்க, ஆன்சர் சொல்லுங்க, ஆன்சர் சொல்லுங்க குயிக்கா குயிக்கா. இதெல்லாம் டக்கு டக்குன்னு ஆன்சர் சொல்லிடணும், அவ்வளோதான் ஆன்சர். என்னது உங்களுக்கு ஆளுநர், ஓகேங்களா? ஆக்சுவலாக வந்து ஒரு ஸ்டேட்டோட ஹெட்டு இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிள். ஆக்சுவலாக சிஎம் வந்து கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிள், எப்போவுமே தெரிஞ்சுக்கங்க. பிஎம் சிஎம் எல்லாம் பார்த்தீங்கன்னா கலெக்டிவ் ரெஸ்பான்ஸ். கவர்னரு, பிரசிடென்ட்டு இவங்கெல்லாம் வந்து இண்டிவிஜுவல் ரெஸ்பான்ஸ், ஓகேங்களா? தனிப்பட்ட முறை பொறுப்பாளி, நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க, க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க. 19th கேள்வி, If the governor of state is appointed administration of the adjoining union territory, he exercises his function. ஒரு மாநிலத்தின் ஆளுநர் அருகிலுள்ள யூனியன் பிரதேச நிர்வாகியாக நியமிக்கப்படும் போது அவர் தனது செயல்பாடுகளை பற்றி, அவர்கள் எப்படி இருக்க, என்ன எக்ஸசைஸ் பண்ண, செயல்பாடுகள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது, அண்ட் அட்வைஸ் ஆஃப் த, அவங்களுடைய எப்படி செலக்ட் பண்ணும், அண்ட் அட்வைஸ் ஆஃப் ஹிஸ் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்,
அவரது அமைச்சரவின் ஆலோசனை பெரியல அந்த யூனியன் பிரதேசத்துல எந்த ஒரு விஷயத்தையும் செயல்படுத்தலாம் இண்டிபெண்டன்ட்லி ஆஃப் ஹிஸ் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர். இப்ப அந்த யூனியன் பிரதேசத்துக்கு எந்த ஒரு முடிவுகளையும் தனியாவே எடுத்துக்கலாம். அக்கார்டிங் டு பார்லிமெண்ட் டைரக்ஷன், எப்படி பார்லிமெண்ட், பாராளுமன்றத்தோட டைரக்ஷன், எங்க பாராளுமன்றம் எங்க இருக்கு, ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் எதுனாலும் சரி, அக்கார்டிங் டு டைரக்ஷன் ஆஃப் த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ். ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ்னா சட்டம், மாநில சட்டமன்றத்தோட நம்ம அவர் ஒரு மாநிலத்தோட ஆளுநராக தானே இருப்பாரு, அந்த மாநிலத்தோட இதுக்கெல்லாம் இல்லைன்னா யூனியன் பிரதேசத்தோட, ஏன்னா அதுல வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கிடையாது, யூனியன் பிரதேசத்துக்கு ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கிடையாது. புதுச்சேரி, புதுச்சேரி பார்த்தீங்கன்னா மாநில அந்தஸ்து வழங்கப்பட்டது சரிங்களா. ஸோ புதுச்சேரியானது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். பட் நம்ம கோவா டையூ டாமன், நாகர் ஐவேலி, இப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீர், லடாக், இதெல்லாம் வந்து பியூர்லி யூனியன் பிரதேசம். அவங்க என்ன கிடையாது உங்களுக்கு, லெஜிஸ்லேட்டிவ் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கிடையாது. ஸோ என்ன ஆன்சராக போடலாம், யோசிச்சு யோசிங்க யோசிங்க யோசிங்க. அவரது அமைச்சு அதாவது என்ன, இண்டிபெண்டன்ட் ஆஃபீஸ் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் சரிங்களா. அவங்க கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் இண்டிபெண்ட்லயே, அதாவது அவங்க யார்ட்டையும் கேட்கணும் அவசியம் இல்லை, யார்கிட்ட யூனியன் பிரதேச நிர்வாகத்தை பத்திய அவங்க கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்கிட்ட கேட்கணும் அவசியமே கிடையாது. டைரக்டா என்ன பண்ணலாம், அவரே முடிவு பண்ணலாம். அடுத்தது 20, தி யூனியன் டெரிட்டரி ஆர் அட்மினிஸ்ட்ரேட்டட் பை த யூனியன் பிரதேசங்கள் பின்வரும் ஆட்சி நிலவரைகள் என்னென்ன, பார்லிமெண்ட், பாராளுமன்றம், யூனியன் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர், மத்திய அமைச்சர்கள் குழு, பிரசிடென்ட் த்ரூ த அட்மினிஸ்ட்ரேஷன் அப்பாயிண்டட் பை தஹிம் தலைவர், அதாவது பிரசிடென்ட் என்ன தலைவர், ஜனாதிபதி, அவரால் நியமிக்கப்பட்ட நிர்வாகிகள் மூலம், பிரதம அமைச்சர் அது பிரைம் மினிஸ்டர். ஆன்சர் என்னவா இருக்கும், என்ன கேள்வி, யூனியன் டெரிட்டரி அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகம் எப்படி இருக்கும்னு கேட்கிறாங்க. யூனியன் யார் கண்ட்ரோல் வந்துருவாங்க, கண்ண முடிவு சொல்லிடணும், குடியரசுத் தலைவர் த்ரூ அட்மினிஸ்ட்ரேஷன் அப்பாயிண்டட் பை த ஹிம் கவர்னர். யாரு பிரசிடண்ட், யார் வந்து அட்மினிஸ்ட்ரேஷனா நியமிக்கிறாரோ அவர் லெப்டினன்ட் ஜெனரல், லெப்டினன்ட் கவர்னரா இருப்பாரு, அவர் தான் லெப்டினன்ட் கவர்னர். ஸோ அவர் தான் என்ன சொல்லுவோம் நம்ம, அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் அதோட யூனியன் டெரிட்டரி அட்மினிஸ்ட்ரேஷன் டோட்டல் கண்ட்ரோல் அவர் இண்டிபெண்டா ஒர்க் பண்ணலாம், அவரே எல்லா முடிவுகளையும் எடுக்கலாம். 21, தி எக்ஸோ ஆஃபிசோ சேர்மன் ஆஃப் த ஜோனல் கவுன்சிலிஸ், மண்டல கவுன்சில் முன்னாள் தலைவர், எக்ஸோ ஆஃபிசோ, ஒன் ஆஃப் த யூனியன் மினிஸ்டர், மத்திய அமைச்சர்கள் ஒருவராக இருப்பாரு, மண்டல குழு கூலும் மாநில ஆளுநர், கவர்னர் ஆஃப் ஸ்டேட் வேர் த ஜோன் கவுன்சில் மீட், த சீஃப் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் வேர் த கவுன்சில் மீட்டிங், எலக்டட் பை த மெம்பர் ஆஃப் ஸ்டேட் சீஃப் மினிஸ்டர். ஸோ இதுக்கு ஆன்சர் a chief minister of the state where the council meet, okay ingla peravil kodum manila mudalamichar da ex officio journal council oda chairman a irpare, ex officio mandala council oda thalaivar yara irpare ungalku manila mudalamichar ada irpare. So 22, a parliamentary form of the government, real power of the state are vested in the பாராளுமன்றம், வடிவிலான அரசாங்க முறையில் அரசின் உண்மையான அதிகாரங்கள் பின்வரும் அதிகாரங்களில் உள்ளன, த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் ஹெட்டட் பை த பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட், கவர்னர், பார்லிமெண்ட். பாராளுமன்ற வடிவிலான அரசாங்க முறையில் அரசின் உண்மையான அதிகாரங்களை பின்வரும் பின்வருமற்றில் எது இருக்கு, ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம். ஆக்சுவலாக அந்த பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், ரியல் பவர்ஸ் ஆஃப் ஸ்டேட் ஆர் யார்ட்ட இருக்கு, ரியல் பவர்ஸ் ஸ்டேட்டோட உண்மையான அதிகாரங்கள் யார்ட்ட இருக்குன்னு கேட்குறாங்க. கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் ஹெட்டட் பை பிரைம் மினிஸ்டர் கையில் இருக்கு, பிரசிடென்ட் கையில் இருக்கு, கவர்மெண்ட் அதாவது அரசு பார்லிமெண்ட் கையில் இருக்கு அப்படிங்கிறாங்க. யார் கையில் இருக்கு, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் ஹெட்டட் பை த பிரைம் மினிஸ்டர் ஓகேங்களா. 23, a resolution rectify the proclamation of the national emergency recurred to the pass
இப்ப ஒரு தேசிய அவசர பிறகு அதாவது அவசர நிலை எமர்ஜென்சி அனௌன்ஸ் அங்கீகரிக்கணும் அந்த தீர்மானத்தை நிறைவேற்றணும் அது யாரால நிறைவேற்றப்படுது அப்படிங்கிறாங்க பாராளுமன்றம் இது வந்து நம்ம கண்ண மூடிட்டே சொல்லிடலாம் ஆன்சர் என்னவா இருக்கும் ஒவ்வொரு பாராளுமன்ற அவையின் மூலமாக பை ஈச் ஹவுஸ் ஆஃப் பார்லிமெண்ட் ஓகேங்களா இப்ப என்னோட நேஷனல் எமர்ஜென்சி வேணும்னு சொல்லிட்டு நான் என்ன பண்றேன் ரெசல்யூஷனை மேக் பண்ணலாம் யாரால ஹவுஸ் ஆஃப் பார்லிமெண்ட் சரிங்களா அடுத்தது 24 an individual who is not a member of either house of the parliament can be appointed a member of council of minister but he has a became member of either house within the period of actually group 199 அதாவது 1991 ல கேட்டிருக்காங்க ஒரு இரு அவையிலையும் உறுப்பினராக இல்லை அவர் ஸோ அந்த அமைச்சரை நியமிச்சிட்டாங்க யாரோட ரெக்கமெண்டேஷனில் ஒரு பிஎம்ஓட ரெக்கமெண்டேஷனில் நியமிச்சாச்சு ஸோ அவங்க திரும்ப அந்த அவர் ஏதோ ஒரு ஹவுஸில் ஒரு மெம்பராக மாறணும் அதுக்கு வந்து எவ்வளோ டைம்னு கேட்குறாங்க 6 மந்த் உங்களுக்கு தெரியும் எவ்வளவு 6 மந்த் அடுத்தது 25 கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் த பவர் ஆஃப் த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இதை பற்றி நிறைய பேசியாச்சு யோசிச்சு சொல்லுங்க என்ன ஆன்சராக இருக்கணும் எல்லாமே 1, 2, 3, 4 எல்லா மாதிரி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்க சரிங்களா ஸோ 26வது கேள்வி தி போர்ட்ஃபோலியோ ஆர் அலகேட்டட் பை த மினிஸ்டர்ஸ் போர்ட்ஃபோலியோனா ஒன்றும் கிடையாது துறை இலாக்காக்கள் இப்போ ரயில்வே துறை கப்பல் துறை இந்த மாதிரி துறைகளை வந்து அமைச்சர்களுக்கு ஒதுக்குறது யார் 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 வந்து ஒதுக்குவா ஆன்சர் பார்க்கலாங்களா பிரதம மந்திரி அதாவது பிரைம் மினிஸ்டர் ஓகேங்களா 27 A rank of different minister in the Union Council of Ministers is determined by the இப்ப மத்திய அமைச்சரில் உள்ள பல்வேறு அமைச்சர்களின் பதவி நிலை பின்வரும் முடிவுகளால் நிர்ணயிக்கப்படுகிறது A rank of different minister of the Union Council of the Minister Council of Ministers இருக்கிற மினிஸ்டர்ஸோட அந்த அதிகாரங்கள் அந்த மினிஸ்டர் பவர் எல்லாத்தையும் எந்த முடிவுகளால் நிர்ணயிக்கப்படுகிறது யார் முடிவுகளால் நியமிக்கப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க ஆன்சர் 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 பார்க்கலாங்களா ஆன்சர் பார்க்கலாங்களா ஆன்சர் பார்க்கலாங்களா பிரைம் மினிஸ்டர் தான் சரிங்களா சரி 28 தி எக்ஸிகூட்டிவ் பவர் இஸ் வேஸ்டட் இன் டு த பிரசிடென்ட் பட் இட்ஸ் ஆக்சுவலி யூஸ் பை ஹிம் ஆன் த அட்வைஸ் ஆஃப் அதாவது ஒரு எக்ஸிகூட்டிவ் பவர்னா ஏதோ ஒரு அதிகாரத்தை நிறைவேற்றத்துக்கு முக்கியத்துவம் தராங்க அதாவது நிர்வாக அதிகாரத்தை நிறைவேற்ற போகிறோம் அது வந்து யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னா வெஸ்டர்ட் அப்படின்னா கொடுக்க வழங்கப்பட்டது அப்படின்னா பிரசிடென்ட் தான் ஆனால் அது உண்மையில் ஆக்சுவலாக வந்து அது ஆக்சுவலி யூஸ்டு டு ஹிம் அதாவது அந்த எக்ஸிகூட்டிவ் பவரை வந்து அதை என்ன சொல்கிறாங்க அந்த அந்த சட்டத்தை நான் என்ன ஒரு நிர்வாக அதிகாரம் ஒரு சட்டத்தை நான் வந்து இயற்றணுன்னாலும் அதுக்கு இயக்கிறதுக்குன்னு ஒரு குழு வேணும் இல்லைங்களா அந்த குழு அதை பற்றிய டீட்டெயிலை நான் என்ன பண்ணுவேன் எப்போவுமே பிரசிடென்ட் வந்து தனியாக முடிவெடுக்க முடியாது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்கிட்ட கேட்டு முடிவு பண்ணோம் ஸோ அந்த மாதிரி பிரசிடென்ட் வந்து யாரோட அட்வைஸை எடுத்துக்கிட்டு அந்த ஒரு நிர்வாகத்து சம்மந்தப்பட்ட அந்த அதிகாரத்தை என்ன செய்யலாம் எஸ்டாப்ளிஷ் அதாவது சட்டமாக ஏற்றி என்ன பண்ணலாம் நாடு முழுவதும் அமுல்படுத்த முடியும் அப்படின்னு கேட்குறாங்க ஆன்சர் ஏ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்
முப்பதாவது குவெஸ்டின் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். பின்வரும் குற்றில் எது சரி யோசிச்சு சொல்லுங்க. Councilor ministers are collectively responsible to the President of India. The Council of Ministers are collectively responsible for the Parliament. A Council of Ministers are collectively responsible for the Lok Sabha. A Council of Ministers are collectively responsible to the Minister, Prime Minister. சொல்லுங்க பாப்போம். The Council of Ministers are collective responsible for the Parliament. நல்லா ஞாபகம் வச்சுங்க. Council of Ministers னா collective responsible தான். President னா தனி இண்டிவிஜுவல். ஞாபகம் நல்லா ஞாபகம் இருக்கும் நான் நம்புறேன். ஏன்னா லோக்சபாக்கும் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டருக்கும் சம்மந்தம் கிடையாது சரிங்களா. ஸோ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் வந்து யாரும் லோக்சபாவில் வரமாட்டாங்க, ராஜ்யசபாவில் தானே வருவாங்க. அதெல்லாம் ராஜ்யசபாக்கும் மேலே அவங்க வந்து அந்த பிரசிடண்டோட இது மாதிரி சரிங்களா. ஸோ அமைச்சர்கள் சபையானது பாராளுமன்ற கூட்டு பொறுப்பு. விச் ஆஃப் த ஃபாலோயிங் பார்லிமெண்ட்ரி கமிட்டி இன் இந்தியா ஆக்ட் அஸ் அ வாட்ச் டாக் டிபார்ட்மெண்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் இர்ரெகுலாரிட்டி. இந்தியாவில் பின்வரும்வற்றில் பாராளுமன்ற கூறுக்களின் எது துறை செலவுகள் மற்றும் முறைகேடுகளை குறித்து செயல்படுத்தக்கூடிய அந்த ஒரு குழு பேர் வாட்ச் டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வாட்ச் டாக் அப்படிங்கிற அந்த அடைமொழியுடைய கமிட்டி பேரு என்னது, வாட்ச் டாக் அப்படிங்கிற அடைமொழியுடைய கமிட்டி பெயர். அதாவது துறையில் ஏதோ செலவு முறைகேடுகள் இந்த விஷயத்தெல்லாம் அவங்க வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. தவறு நடந்தால் உடனே இது தப்பு நடக்குது அப்படின்னு சொல்லி சுட்டி காட்டுவாங்க. யாரு? பப்ளிக் அக்கௌண்டன்ஸ் கமிட்டி, பொது கணக்கு குழு. ஓகேங்களா. 32 கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ஆன் பார்லிமெண்ட்ரி கமிட்டி. தி மெம்பர் ஆஃப் ராஜ்யசபா ஆர் நாட் அசோசியேட்டட் வித் கமிட்டி ஆன் த பப்ளிக் அக்கௌண்ட் பப்ளிக் அண்டர்டேக்கிங். மெம்பர் ஆஃப் த கமிட்டி ஆஃப் த எஸ்டிமேட்டட் ஆர் ட்ரான் பை போத் லோக்சபா அண்ட் ராஜ்யசபா. மாநிலங்கள் அவை உறுப்பினர்களின் பொது கணக்கு மற்றும் பொது கணக்கு குழுக்களுடன் எது தொடர்பு படுத்தல. அந்த மாதிரி இதுக்கு ஆன்சர் என்னவா இருக்கும் சொல்லுங்க. நெய்தர் 1 or 2 ரெண்டுமே கிடையாது, ரெண்டுமே தவறு. ஓகேங்களா. அடுத்தது இந்திய அட்டார்னி ஜெனரல். இந்த பின்வரட்டில் ஒரு உரிமை கிடையாது. பாராளுமன்ற அமர்வுகளில் கலந்து கொள்ளல், பாராளுமன்ற குழுக்களில் கலந்து கொள்ளல், பாராளுமன்ற குழுக்கள் நடவடிக்கைகளில் பங்கு பெற்று தன் கருத்துக்களை வெளிப்படுத்தலாம். பாராளுமன்றத்தில் வாக்கெடுப்பு. அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா வந்து அட்டைன் பார்லிமெண்ட் செஷன், அட்டைன் த பார்லிமெண்ட்ரி கமிட்டி, டேக் பார்ட் ஆஃப் த ப்ரொசைடிங் பார்லிமெண்ட்ரி கமிட்டி பை தி எக்ஸ்பிரஷன் ஹிஸ் வியூஸ் வோட் அண்ட் பார்லிமெண்ட். இதுக்கு என்ன ஆன்சர் அட்டார்னி ஜெனரல் ஆன்சர் பார்த்துருவோமா. பார்லிமெண்ட்ல ஓட்டு போற பவரு அட்டார்னி ஜெனரலுக்கு கிடையாது, இந்திய அட்டார்னி ஜெனரலுக்கு உரிமை கிடையாது சரிங்களா. மீதி எல்லாமே இருக்குது ஓகேங்களா. ஸோ கேள்விகள் மாற்றி கேட்கலாம். இப்போ ஏன் வந்து அட்டார்னி ஜெனரல் பார்லிமெண்ட்ரி செஷனுக்கு இதுக்கு அந்த அசர்டன் ரீசன்ல கேள்விகள் கேட்கலாம். ஸோ இந்த மூணையும் இந்த இன்ஃபர்மேட்டிவ் கொஸ்டின் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. 34 தி கான்ஸ்டியூஷன் 73rd அமெண்ட்மெண்ட் அதாவது 73rd சட்ட திருத்தம் 1992 நடந்திருக்கு. விச் எய்ம் த ப்ரொமோட்டிங் த பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன் இன் கண்ட்ரி ப்ரொவைட் விச் ஆர் த ஃபாலோயிங். அதாவது 1992 அரசமைப்பு 73rd சட்டத்தின்படி நாட்டில் உள்ள பஞ்சாயத்து ராஜ் நிறுவனங்கள் பின்வற்றில் எது வழங்குகிறது. மாவட்ட திட்டக்குழுக்களை அமைத்தல், தி கான்ஸ்டியூஷனல் டிஸ்ட்ரிக்ட் பிளானிங் கமிட்டி, ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் கண்டக்ட் ஆல் பஞ்சாயத்து எலெக்ஷன், அனைத்து பஞ்சாயத்து தேர்தல்களையும் மாநில தேர்தல் ஆணையம் நடத்த வேண்டும், எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் தி ஸ்டேட் ஃபைனான்ஸ் கமிஷன் மாநில நிதி ஆணையங்களை அமைத்தல். ஆன்சர் 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 போலாங்களா.
ரெண்டு மற்றும் மூன்று. இதுக்கு சிசாட் 2011 சிசாட்னா என்ன அர்த்தம், 2011 அந்த கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு எதுல, ஐஏஎஸ் ஐபிஎஸ் அந்த யூபிஎஸ்சி எக்ஸாம்ல சரிங்களா. மாநில தேர்தல் ஆணையம் தான் அவன் பஞ்சாயத்து தேர்தல்களை நடத்தணும், மாநில நிதி ஆணையங்களை அவன் எஸ்டாப்ளிஷ் ஸ்டேட் ஃபைனான்ஸ் கமிட்டி அமைச்சிக்கலாம். 35 விச் ஆஃப் த பார்லிமெண்ட்லி ஃபைனான்சியல் கமிட்டி இந்த ராஜ்யசபா நாட் ரெப்ரசன்டட், மாநிலங்கள் அவைக்கு பிரதிநிதித்துவம் இல்லாத நாடாளுமன்ற நிதிக்குழுகள் எவை, பொது கணக்கு குழு, பப்ளிக் அக்கௌண்ட் கமிட்டி, எஸ்டிமேட் கமிட்டி, கமிட்டி அண்ட் பப்ளிக் அண்டர்டேக்கிங், எக்ஸ்பெண்டிச்சர் கமிட்டி. சரிங்களா, மாநில அதாவது நாடாளுமன்ற நிதிக்குழு அதாவது விச் ஆஃப் த பார்லிமெண்ட்ரி ஃபைனான்சியல் கமிட்டி இஸ் ராஜ்யசபா இஸ் ரெப்ரசன்டட், அதாவது ஏகப்பட்ட கமிட்டி ராஜ்யசபா கண்ட்ரோல்ல இருக்கும், ஒரே ஒரு கமிட்டி மட்டும் எந்த ஒரே ஒரு ஃபைனான்சியல் கமிட்டி மட்டும் ராஜ்யசபா கண்ட்ரோல்ல இருக்காது, அதான் கேள்வி. சரிங்களா, புரிஞ்சுக்கணும்னு நம்புறேன். ஸோ ஆன்சர் பார்க்கலாம், என்னவா இருக்கும் எஸ்டிமேட் கமிட்டி மட்டும் கிடையாது ராஜ்யசபா கண்ட்ரோல்ல, எனக்கு எவ்வளோ பணம் வேணும் நான் தான் எஸ்டிமேட் பண்ணணும். சரிங்களா, அப்போ யார் கண்ட்ரோலில் இருக்கும், லோக்சபா கண்ட்ரோலில் இருக்கும். எஸ்டிமேட் கமிட்டி யார்கிட்ட இருக்கும், லோக்சபா கண்ட்ரோலில் இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எஸ்டிமேட் பண்ணி கொடுப்பாங்க, அதை தான் வந்து அவங்க கொடுக்கலாமா என்ன முடிவு பண்ணுறது ராஜ்யசபா. ஓகேங்களா, அது ஃபைனான்சியல் கமிட்டி. ஓகேங்களா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் த ஃபைனான்சியல் கமிட்டி ஆஃப் த பார்லிமெண்ட் ஆஃப் பார்லிமெண்ட் இன் இந்தியா, பின்வற்றில் எதுவும் ஃபைனான்சியல் கமிட்டி நிதிக்குழு அப்படின்னு கேட்குறாங்க, ஆன்சர் சொல்லுங்கள். ஒன்று கமா இரண்டு கமா மூன்று, மூணுமே. சரிங்களா, 36 கேள்வி, விச் ஆஃப் த ஃபாலோயிங் கமிட்டி இஸ் நாட் கிரியேட்டட் பை த ஸ்பீக்கர் நாமினேஷன் ஆஃப் மெம்பர், தி கமிட்டி ஆன் பிரிவிலேஜ், கமிட்டி ஆன் பெட்டிஷன்ஸ், பிஸ்னஸ் அட்வைசரி கமிட்டி, கமிட்டி ஆன் பப்ளிக் அண்டர்டேக்கிங். கமிட்டி ஆன் பப்ளிக் அண்டர்டேக்கிங் பொது நிறுவனங்கள் பற்றி குழு. 37 க்வெஸ்சன், விச் ஆஃப் த ஃபாலோயிங் கமிட்டி எக்ஸிஸ்ட் ஒன்லி இன் லோக்சபா, ஒரு கமிட்டி பார்த்தீங்கன்னா லோக்சபாவில் மட்டும்தான் இருக்கும், இது மக்களவையில் மட்டும்தான் இருக்கும், அது என்ன நமக்கு தெரியும், எஸ்டிமேட் கமிட்டி இப்போதான் நம்ம பார்த்தோம். ஸோ எஸ்டிமேட் அப்போ அஞ்சு கமிட்டி கொடுத்துருக்காங்க, அப்போ அஞ்சு இருக்குது ரெண்டு இருக்கு, அப்போ இதுவாக இருக்கணும் இதுவாக இருக்கணும், யோசிச்சு ஆன்சர் பண்ணலாம். அப்போ 2 மற்றும் 3 கமிட்டிஸ் ப்ரைவேட் நம்பர் பில் ரெசல்யூஷன்ஸ் பண்ணிக்கலாம், எஸ்டிமேட் கமிட்டி ரெண்டும் லோக்சபா கண்ட்ரோலில் இருக்கும். விச் ஆஃப் த ஃபாலோயிங் கமிட்டி டஸ் நாட் கன்சிஸ்ட் ஆஃப் த எனி மெம்பர் ஃப்ரம் த ராஜ்யசபா, எஸ்டிமேட் கமிட்டி, பப்ளிக் அக்கௌண்டன்ட் கமிட்டி, பப்ளிக் கிராவன்ஸ் கமிட்டி, கமிட்டி ஆன் த பப்ளிக் அண்டர்டேக்கிங். ஆன்சர் பார்க்கலாம், எஸ்டிமேட் கமிட்டி. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் த கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி ஆர் ட்ரூ, அரசியல் நிர்ணய சபை தொடர்பான பின்வரும் கூட்டுகளில் எது உண்மை, மூன்று மற்றும் நான்கு மட்டும்தான் உண்மை. கண்டிப்பா வயது வந்தவர் ஆக்குறமை தான் நமக்கு, அடுத்த பல்வேறு குழுக்கள் செயல்படுகிறது கிடையாது, எல்லாமே பாராளுமன்றத்தின் மூலமாக செயல்படுது. ஏ ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா இஸ் த பிரசிடென்ட் ஆஃப் ஆல் பார்லிமெண்டரி ஃபார்ம் எக்ஸப்ட் திஸ், மக்களவைத் தலைவர் பின்வரும் பாராளுமன்றங்களின் தலைவர், பின்வரவற்றில் எது பாராளுமன்றங்களில் எந்த ஒரு தலைவர்னு கேட்குறாங்க, மக்களவைத் தலைவர் அது மட்டும்தானா, பார்லிமெண்ட்ரி எந்த ஃபார்ம்ஸ் இருக்குல்ல பார்லிமெண்ட்ரி ஃபார்ம்ஸு அதனுடைய தலைவர் எக்ஸப்ட் திஸ் எது மட்டுமே எதை தவிர, ஏதாவது தவிர. ஓகேங்களா, தமிழில் படிக்காதீங்க இங்கிலீஷில் மட்டும் பாருங்கள்.
a parliamentary form of the population and a public health. Okayla. Bamir Mudichi Enbadu. இமயமலையிலிருந்து அருணாச்சல பிரதேசம் வரை, சிந்துவிலிருந்து ஆரவல்லி வரை, டிரான்ஸ் இமயமலை, கிழக்கு இமயமலை, பாமீர் நாட்டிஸ் எதுன்னு பார்ப்போம். ஆன்சர் இமயமலையிலிருந்து அருணாச்சல பிரதேசம் வரை பாமீர் முடிச்சு. சரி, இது அடிஷனல் க்வெஸ்சன் கேட்கிறேன். உலகின் கூரை என்பது என்ன? நோட் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க. பாமீர் முடிச்சு. ஓகேங்களா? அண்டர்ஸ்டாண்ட். சட்லெஜ் ஆறுகளுக்கு இடையே அமைந்துள்ளவை. கிளியரா பாருங்க, எந்த இடத்துல இருக்கு சட்லெஜ் மற்றும் காளி ஆறுகள்? ஆன்சர் குமாயன் இமயமலை. ஓகேங்களா? குமாயன் இமயமலை. அடுத்தது 43வது கேள்வி, மேற்கு தொடர்ச்சி மலைகளில் பின்வருவற்றில் எது அமைந்துள்ளது? ஆன்சர் சாயாத்ரி. 44, கோதாவரிக்கும் கிருஷ்ணா ஆற்றுக்கும் இடையே அமைந்துள்ள ஏரி. கோதாவரி ஆற்றுக்கும் கிருஷ்ணா ஆற்றுக்கும் இடையே அமைந்துள்ள ஏரி கொள்ளேறு ஏரி. ஓகேங்களா? ஆன்சர் என்ன? கொள்ளேறு ஏரி. அடுத்தது, வெப்பநிலையானது ஒவ்வொரு 1000 மீட்டர் உயரத்துக்கு எவ்வளவு குறைகிறது? வெப்பநிலையானது ஒவ்வொரு 1000 மீட்டர் உயரத்துக்கு எவ்வளவு குறைகிறது? 6.5 டிகிரி. ஹவு மச் டெம்பரேச்சர் வில் ஃபால் 1000 மீட்டர் இன் ஹைட், இன் எவ்ரி 1000 மீட்டர் ஹைட். ஓகேங்களா? உலகில் எந்த இடத்தில் அதிக வெப்பநிலை பதிவு செய்யப்பட்டுள்ளது இது வரைக்குமே? கலிபோர்னியா, யுஎஸ்ஏ, கலிபோர்னியா. 47வது கேள்வி, குறைவான காற்றழுத்த மண்டலமும் அதிக காற்றழுத்த மண்டலமும் எந்த ஆங்கில எழுத்தில் அழைப்பார்கள்? எல் கமா ஹச். குறைவானது எல், அதிகமானது ஹை, ஹச். ஓகேங்களா? அதான் ஹை. ஓகேங்களா? 48வது கேள்வி, காற்றின் ஈரப்பதத்தை அளக்கும் கருவி. காற்றின் ஈரப்பதத்தை அளக்கும் கருவி ஹைக்ரோமீட்டர். ஓகேங்களா? ஹைக்ரோமீட்டர், அது ஹைக்ரோமீட்டர். 49வது, பூமியில் குறைந்த வேகத்தில் காற்று வீசும் பகுதி. உலகிலேயே பூமியிலேயே எந்த இடத்துல வந்து குறைவான வேகத்துல காற்று வீசுது? மலேசியா. ஓகேங்களா? மலேசியா. ஆன்சர் 50வது கேள்வி, காற்றின் வேகத்தை அளவிடும் கருவி. காற்றின் வேகத்தை அளவிடும் கருவி பேர் என்ன? பியாபோர்ட் அளவை. என்னது? பியாபோர்ட் அளவை, பியாபோர்ட் அளவைன்னு சொல்லுவோம். ஓகே நண்பர்களே, நம்ம இதோட இந்த டெஸ்ட் கம்ப்ளீட் ஆகுது. அடுத்த டெஸ்ட் அடுத்த சிலபஸோட உங்களுக்கு வந்துடும். வந்திருக்க இந்நேரம் உங்களுக்கு அடுத்த சிலபஸ், அதாவது டே இது வந்து 6, டே 7 சிலபஸ் அண்டு எல்லாமே கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு அது வேணும் அப்படின்னா அது வந்து அதனுடைய லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை பார்த்து பயன்பெற்றுக்குங்க. அடுத்த டெஸ்ட்டுக்கு ரெடி ஆகுங்க. நன்றி, வணக்கம்.